அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரம்யா வந்து உங்களை பற்றிய ஒரு அனிமேட்டட் ஆப்ஜெக்டை கூட இருக்க உறவை பற்றி சொல்லுங்க, உறவை பற்றி சொல்லுங்க, உதவி சொல்லியிருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பிஆர்ஓ ஜான்சன் சேரில் பின்னாடி வந்து சுருக்கமாக பேசுங்க, சுருக்கமாக பேசுங்கன்னு இருக்கும். இப்போ நம்ம ரம்யா சொல்கிறத கேட்குறதா இல்லை ஜான்சன் சொல்கிறத கேட்குறதான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நான் உறுதியாக முடிவெடுத்தேன் நம்ம ஜான்சன் சொல்கிறதே கேட்போம்னு. ஏன்னா ரம்யா பேசும்போது ஒவ்வொருத்தரையும் புதுயுகம் டேரக்டர், புதுயுகம் டேரக்டர்னா நான் எல்லா டேரக்டர் படத்தையும் முதல் நாள் போய் பார்க்குறேன். புதுயுகம்னு ஒரு படம் வந்திருக்கா, அது எப்போ வந்துச்சுன்னு தெரியடா. எல்லாரும் சொல்கிற மாதிரி தியேட்டர் கிடைக்காம எங்கேயாவது நூன் ஷோ ரிலீஸ் ஆகி போயிடுச்சு போலக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இனிமேல் தெளிவாக புதுயுகத்துடைய மேனேஜிங் டேரக்டர்னு சொல்லுங்கள். அவர் பேச வந்ததுனால தெரிஞ்சு எனக்கு நான் புதுயுகம் தொலைக்காட்சியுடைய டேரக்டர்னு ஆரம்பித்தார் அவர். சரி, அதனால நம்ம ரம்யா வந்து தவறாக வழிகாட்டுறாங்க, ரம்யா விட்டுருவோம் ஜான்சன் சொல்கிறத கேட்டு சுருக்கமாக பேசணும்னு நினச்சிருக்கேன். ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் வந்து முத முதல்ல எங்கள் ஐயா வந்து என்னை உட்கார வச்சு, அவர் வயசு 76-77 இருக்கும்போது அவருடைய ஃபியட் காரில் என்னை உட்கார வச்சு காரை ஓட்டுறான்னாரு. பொதுவாக வந்து பழகிற காரில் வந்து இடது பக்கம் ஒரு கிளச் இருக்கும். அவருடைய சொந்த காருங்கிறதுனால என்னை தைரியமாக உட்கார ஓட்டத்தணும். ஐயா எனக்கு ஓட்ட தெரியாதுண்ணே, அது காருக்கு தெரியுண்டா நீ ஓட்டுறான்னாரு. நான் முத முதல்ல ஃபியட்டை பற்றி கேட்ட செய்தி இதுதான். அது எப்படி காருக்கு தெரியும்னு குழப்பமாக இருந்துச்சு. அந்த காரை ஓட்டினே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவருடைய 82 வயசில் அவருடைய லைசன்ஸ் காலாவதி ஆயிடுச்சு. மதுரையில் லைசன்ஸை புதுப்பிக்க போனோம். 82 வயசில் எங்கள் ஐயாவுடைய லைசன்ஸை நான் போகிறேன் கூட. வெளியே வந்து பியூன் வந்து பழனியப்பன் யாருங்க அப்படின்னாரு. நான் அவசரமாக எந்திரிச்சிட்டேன். எங்கள் ஐயா பேர் தான் எனக்கு வச்சது பழனியப்பன், அதனால தானே பேரேன், பேர் வாங்கி வந்ததுனால பேரேன். நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே பியூன் வந்து குழப்பமாக கையில் அப்ளிகேஷனை பார்த்துட்டு திகச்சார். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு எங்கள் ஐயாவுக்குள்ள அப்ளை வந்திருக்கோம் லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க தான் அப்படின்னேன். அவங்கள ஆர்டிஓ உள்ளே கூப்பிட்றாருன்னாரு. உள்ளே எங்கள் ஐயா கூட்டு உள்ளே போனேன். உள்ளே போனோன்னே ஆர்டிஓ வந்து எந்திரிச்சுட்டார். காரணம் 82 வயசில் ஒரு பெரியவருக்கிற மரியாதையில் எந்திரிச்சிட்டார். ஐயா உட்காருங்கன்னாரு. உட்கார சார், இவர் யார், என்ன பண்ணுறீங்க, என்ன ஏதுனா, எனக்கு 5 பிள்ளை, மொத்தம் 9 பிள்ளையா, 5 ஆம்பளை பிள்ளையா, பேரங்க வந்து ஒரு 14 பேர் இருக்காங்க, வரிசை எல்லாம் வரலாறு சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் கேட்டார், ஏன்யா இவ்வளோ பிள்ளைய இருக்க வீட்டில், இவங்களை யாராவது ஓட்ட சொல்லி நீங்கள் உட்காந்து போகலாம்ல, இப்போ எதுக்கு நீங்கள் லைசன்ஸை போய் புதுப்பிக்கிறீங்க அப்படின்னாரு. எங்கள் ஐயா சொன்னார், நீங்கள் நான் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்க போல இருக்கு, வெளியே வண்டி நிற்கிது, இவனுக்கு புதுசாக லைசன்ஸ் கொடுத்தா என்ன டெஸ்டெல்லாம் எடுப்பீங்களோ அதுவெல்லாம் எனக்கு எடுங்க, நான் ஒழுங்காக செஞ்சால் எனக்கு லைசன்ஸ் கொடுங்கன்னாரு. அந்த ஆர்டிஓ சிரிச்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். வெளியே வர்றோம், ஆர்டிஓஎஸ் மதுரை ஆர்டிஓஎஸ் வெளியே வர்றோம். எங்கள் ஐயா கேட்டார், எத்தனை வருஷத்துக்குப்பா போட்டிருக்காங்கன்னு. நான் பிரித்து பார்த்துட்டு, ஐயா 10 வருஷத்துக்கு போட்டிருக்காங்கண்ணே, 82-10-92 பொழைச்சிருந்தா மறுபடியும் வாங்கிக்கலாம் வான்னாரு. தன் வாழ்நாளெல்லாம் தன் ஃபியட்டை தினச்சரி காலையில் எழுந்திரிச்சு கழுவி தொடச்சு காலமான எங்கள் ஐயா சாகும் பொழுது அவருக்கு மிக வாழ்க்கையில் நினைச்ச ரெண்டு விஷயத்தை சிதையில் வச்சு எரித்தோம். ஒன்று அவருடைய கார் சாவி, இன்னொன்று அவர் பிடிச்ச பீடி. இது ரெண்டையும் வச்சு தான் எரித்தோம் வர. அப்படி ஃபியட்டை பற்றி எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தால் கூட இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இவர்கள் எல்லோரும் பாராட்டும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை பொதுவாக நம்ம எல்லாரும் ஊர் எல்லாரும் பாராட்டும். நம்மளை நம்முடைய அப்பாவோ அம்மாவோ எங்கேயும் தூரமான இன்னொரு சின்ன புன்னகையோடு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் ஓடி வந்து கை கொடுக்க மாட்டாங்க, பரவசம் ஆக மாட்டாங்க, தட்டி கொடுக்க மாட்டாங்க. காரணம், இந்த ஊர் கொண்டாடுவதற்கு முன்னாலேயே நாம் தனி அறையில் நம்மளை கொண்டாடியவர்கள் அவர்கள். இப்படியெல்லாம் நம்ம மகன் வந்துடுவான், இப்படியெல்லாம் நம்ம மகன் வந்துடுவா அப்படி நினச்சிருந்ததுனால இப்போ ஊர் கொண்டாடும் போது இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு. அப்படித்தான் எனக்கு அருண்குமாரை பற்றி இருக்கு இப்போ மேடையில் பார்க்கும்போது. காரணம், முத முதல்ல இந்த படத்தை நான் வந்து யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது பட்டினியும் பண்ணையாரும்னு எப்படி ஒரு பேர் வைக்க முடியும் அப்படி நினச்சி அந்த பேரை படத்தை பார்த்தேன். அதில் வந்து சரவணன் வந்து கதான நடிச்சிருந்தார். அதில் பண்ணையாரன் நடிச்சிருந்தவர் வந்து நம்ம பாரதிராஜாவட்ட பாரதிராஜ படம் நடிகர் முருகன். அவர் என்ன ஒரு அடைமொழியோட ஒரு முருகன் பாங்க, அவர் தேனி முருகன். அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு டேரக்டரை சொல்லி பாராட்டி, நான் பார்க்குற ஆட்டெல்லாம் சமுத்திரக்கண்ணி சசிகுமார் அவ்வளோ பேர் இப்படி படம் பண்ணியிருக்கான், அப்படி படம் பண்ணியிருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த படத்தை. அதனால இவர்கள் எல்லோரும் பாராட்டும் பொழுது எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. இதை நான் முதல்ல செஞ்சேன். லாசாராமமிரதம் சொல்லுவார், தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள், அழகாக இருந்தாள், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. லாசாராமமிரதம் கவிதை போல உரையின்றி எழுதுறவர், தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள், அழகாக இருந்தாள், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை, அருகில் வந்த பின்னும் அந்த பெண் அழகாக இருந்தாள். அந்த மாதிரி இந்த படம் ஷார்ட் ஃபில்மா இருக்கும், பிரமாதம் இல்லை. தூரத்தில் ஒரு பெண் அழகாக இருந்தாள், அருகில் வந்த பெண்ணும், சத்யன் தியேட்டருக்கு வந்த பெண்ணும் அந்த பெண் அழகாக இருந்தாள்னா சிறப்பு தான். அது எனக்கு முத முதல்ல அந்த மியூசிக்கை போட்ட உடனே இந்த மியூசிக்ல தான் அந்த ஷார்ட் ஃபில்ம் ஆரம்பிக்கும். எதுவெல்லாம் சிறப்போ அதையெல்லாம் சேர்த்துக்கிறது இருக்குல்ல. இசையமைப்பாளரை ரொம்ப பாராட்டணும். நேற்று ஒரு உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையவே அமையாது. ஏன்னா நேற்று இன்விடேஷன் கொடுத்தாங்க, அதில் எல்லாருக்கும் சைடில் கிரெடிட்ஸ் இருக்குது. அவர் பேருக்கு முன்னாடி மட்டும் இசைன்னு இல்லை, வெறும் ஜஸ்டின் பிரபாகர் மட்டும் இருந்துச்சு.
நான் நினச்சிக்கிட்டே இது ஒரு நல்ல விஷயம். காரணம் எப்பொழுதாவது இளையராஜாவை ஏறுற மணிக்கு முன்னாடி இசைனு போடுவாங்களே, போடவே மாட்டாங்க, அவங்க அதான் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியும். அதனால இது அறிந்து செய்யப்பட்டதா அறியாமல் செய்யப்பட்டதான்னு தெரியல, இது எப்பொழுதாவது அப்படி வாய்ப்பு கிடைக்கும். முதல் படத்துலேயே கிரெடிட் போடாமல் பேர் போடுறது, அந்த வகையில் மகிழ்ச்சிக்குரியது. ஒரே ஒரு செய்தி முடிச்சிடமா ரம்யா. ப்ரொடியூசர் பொறுத்தவரை நல்ல விஷயம், எத்தனை கேனு, ஏன் போட்டோம், என்ன ஏது, எவ்வளவு செலவு, எல்லாத்தையும் மேடையில் சொல்லிடுன்னு நினைக்கிறார் அவர். அவர் சொல்றார் தெரிஞ்சு தான் போட்டான்னாரு. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த படம் குழுவினர் எல்லோரும் வெல்வார்கள். ஏன்னா ஒன்றே துளசி மாவை சொல்ல நினச்சேன். கதாநாயகிகள் வந்து எப்பொழுதும் இளம் கதாநாயகிகளை அம்மா கூட்டு வர்றது வந்து யார் கூட்டு வருவானா, அந்த இயக்குநர்கள் தான் கூட்டு வருவாங்க. காரணம் அவனுக்கு மனசுக்குள்ள கனவாக இருந்திருப்பான் அந்த பெண். இல்லைம்மா எல்லாருமே அப்படித்தான். சரோஜா தேவியை வந்து ரவிக்குமார் சார் நடிக்க கூப்பிட்டது அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். ஒரே சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு நீங்கள் படமாவில் சீரியலில் பார்த்த உடனே எனக்கு நல்லவனுக்கு இல்லை, அவனுக்கு கார்த்திக் தான் பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஜெயபிரகாஷ்னு நினைக்கலாம், என்ன நல்லவனுக்கு இல்லை, கார்த்திக் ஒரு பாட்டு இருக்கும், இந்த இந்த அம்மா தான் ரொம்ப பேர் குழப்பமாக இருக்காங்க துளசி யாரு யாருன்னு. ஆனால் ரொம்ப சிறப்பு என்னென்னா, அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கனவு கண்ணியாகவே நின்றுவாங்க. இன்றைக்கு வரை சரோஜா தேவி கனவு கண்ணி தான் தமிழ்நாட்டில். எனக்கு உங்களை இந்த பாட்டில் பார்த்த பொழுது, உங்களையும் ஜெயபிரகாஷாரையும் பார்த்த பொழுது, எங்கள் ஐயாவையும் எங்கள் அப்பாத்தாவையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு காதல் வந்து வரவே இல்லை சினிமாவில். எப்பொழுது வாழ்க்கை ஆரம்பித்து காதல் ததும்புதோ அதை காட்டவே மாட்டேங்கிறோம் நம்ம. எங்கள் அப்பா தான் நின்று கண்டாங்கியை கட்டிக்கிட்டே சொல்லுவா, உங்கள் ஐயாவுக்கு புத்தி வறண்டு போச்சுடா போய் சொல்லுங்கடாம்பா. ஆனால் எங்கள் ஐயாவுக்கு புத்தி வறண்டு போச்சு நான் சொன்னால் என்னை விரைவு கட்டையில் அடிப்பா. அதை சொல்வதற்கான உரிமை அவளுக்கு இருந்துச்சு. காரணம் அவளுக்கு காதல் அப்படி தான் சொல்ல தெரிஞ்சு. அந்த மாதிரி ஜெயபிரகாஷ் சொல்கிறேன், இதெல்லாம் விஜய் சேதுபதி மாதிரி கதாநாயகர்கள் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு நமக்கு துளசியமாலாம் காதலிக்கிற பார்க்குறதுக்கு. அதனால விஜய் சேதுபதிக்கு குறிப்பாக நன்றி சொல்லணும். ஒரே ஒரு செய்தி முடிச்சிடறேன். திரு கவிஞர் வாலி இவர்கள் இந்த படத்தில் பாட்டு இருக்கிறதுனால இந்த மொத்த குழுவினரும் வெற்றி பெறுவீங்க. அருண்குமாரில் தொடங்கி அத்தனை பேரும் வெற்றி பெறுவது முக்கியம் இல்லை சினிமாவில், அந்த வெற்றியை தொடர்ந்து நீட்டிப்பது முக்கியம் எல்லாரும் சொல்லுவாங்க, அதுவும் முக்கியம் இல்லை. அது முக்கியமான ஒன்று நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு எல்லாரும். வாலி அவர்கள் சொன்னது எனக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். வாலி எம்ஜிஆர் அவர்களுக்கு பாட்டு எழுதுறாரு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். இந்த பாட்டை கொண்டு எம்ஜிஆர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், ஒப்புதல் வாங்க கொண்டு போகிறாரு வாலி. எம்ஜிஆர் ஒப்பனை ரயில் உட்காந்துருக்காரு, கண்ணாடி வழியாக கூட ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க எம்ஜிஆர் கூட. வாலி பாட்டை பாடி காட்டுறார் இமேஜில். எம்ஜிஆர் முதல் பவுடர் போட்ட கேட்குறாரு, நான் இடது பக்கம் வாலி, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். முடித்தோன்னே இந்த பக்கம் இருக்க நாலு பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்குறாரு எப்படி அப்படிங்கிறாரு எம்ஜிஆர். அவங்க உதட்ட பிதுக்குறாங்க, இன்னும் சரியில்லை என்ன அப்படிங்கிற மாதிரி. வாலியை வந்து வாலி கவிஞர் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காருங்க, வெளியே உட்கார வச்சுட்டு இந்த நாலு பேர் என்ன ஏன் பாட்டு நல்லா இல்லைங்க ஏன் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க நாலு பேரும் ரொம்ப சந்தேகமாக இருக்குண்ணே, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இப்படி சந்தேகமாக நம்மளே சொல்லலாமாண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு தான் ஐயா அப்படி உட்கார வச்சுட்டு வாலியை உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிறார். வாலி உள்ளே வர்றார், மறுபடியும் மேக்கப் போட்டிருக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது வாலி அப்படின்னு. அண்ணே அது வந்து இல்லைவா, நீங்கள் வந்து விளக்கம் சொல்லாதீங்கண்ணே, நீங்கள் முதல்ல வேறு ஏதாவது எழுதுங்க அப்படின்னு. அண்ணே நல்லா எழுதுறேன் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அட யோசிக்க தயங்காதீங்க நீங்கள் வேறு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் எம்ஜிஆர். வாலி சொன்னார், நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பத்து எழுதி தரேன், அது ஒன்றும் இல்லை, ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. நீங்கள் வெறுமனை வரியாக பார்க்காதீங்க, அதை நான் முதல்ல நான் ஆணையிட்டால் அதுக்கடுத்து தத்தர தத்த அப்படின்னு மியூசிக் இருக்குது, அது நடந்து விட்டால் தத்தர தத்தான் இருக்குது. ஆமாம் அதுக்கு என்ன, நீங்கள் வந்து நான் ஆணையிட்டாலும் சொல்லணும்னு அரங்கத்தில் தத்தர தத்தான்ல வந்து அவன் சொல்லுவான் ஆணையிடு தலைவாம்பாவன், அது நடந்து விட்டால் நீங்க சொல்லணும்னே நடக்கும் தலைவான்னு அவன் சொல்லுவான், அதுக்கு தானே அந்த தத்தர தத்தான் அப்படின்னு வரோம் அப்படின்னு. வா இப்ப எம்ஜிஆர் கண்ணாடியை பார்த்து, நீங்க நாலு பேர் வெளியேறுங்க வாலி நீங்க உட்காருங்க. ஆக வெற்றி பெறுபவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்பொழுதும் சம்பந்தப்பட்ட ஹீரோவோட சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரோட சம்பந்தப்பட்ட மியூசிக்கரோட பிரச்சனையே கிடையாது. கூட நாலு பேர் உட்கார்ந்துருப்பான் பாருங்க, அவனை வெளியேற்ற வித்த தெரிஞ்சாதான் நீங்க வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை நீங்கள் பெறணும்னு வாழ்த்துறேன். வர வர வரை உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.